ஸோ ஹே கைஸ், வெரி குட் மார்னிங், வெல்கம் பேக் டு கார்த்திஸ் ஜங்ஷன். ஸோ இப்போ வந்து மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 AM ஆகுது. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்நில் அண்ட் டைட்டிலில் பார்த்த மாதிரி தான், ஹவு டு ஸ்டார்ட் அ யூடியூப் சேனல். ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேஷன் இருக்கும், ஒரு சில கனவு இருக்கும், ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும் அவங்களுக்குள்ள, அண்ட் அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் நினைக்கலாம் யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து காசுக்காக பண்ணுறாங்க, அது வந்து நிறைய காசு மணி எவ்ரி திங் மணி இன்வால்வ், பட் இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்காக மட்டும் ஒரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்ட்டு நினச்சோன்னா அதை வந்து லாங் ரனில் வந்து கொண்டு போகவே வாய்ப்பு இல்லை, அது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. ஒரு ஸ்டேஜில் போர் அடிச்சிடும், ஒரு ஸ்டேஜில் வெறுத்து போயிட்டு வேணாண்டா இதை விட்டுடலாம் அந்த அளவுக்கு நம்ம மென்டாலிட்டி வந்து. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கலாம் நம்ம வந்து பாட்டு பாடினா நம்ம ஒரு பாட்டு பாடுறோம், மியூசிக் பண்ணுறோம், உடனே காசு வந்துடும். ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணுறோம், ஒரு ஃபுட் ரிவ்யூ போய் பண்ணால் உடனே காசு வந்துடும். இட்ஸ் நாட் அ ஜாப் பேசிக்கலி. லைக் சி, அது மணி மானிட்டைசேஷன் ஹேப்பன்ஸ், மானிட்டைசேஷன் இஸ் அ பார்ட். பட் இஃப் யூ டூ யூடியூப் ஒன்லி திங்கிங் மானிட்டைசேஷன் இன் மைண்ட், இட் மைட் நாட் ஒர்க் அவுட் ஸோ ஈஸிலி. ஏன்னா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஆக்சுவலாக இது வந்து இட்ஸ் அ கிரியேட்டர் அகாடமி. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து யூடியூப்லேருந்து ஒரு மெயில் வரும், அதனால பார்த்தீங்கன்னா வெல்கம் டு யூடியூப் கிரியேட்டர்ஸ் அகாடமி அப்படின்ட்டு வரும். ஸோ தே ஆர் ஜஸ்ட் கிவிங், உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க. அந்த பிளாட்ஃபார்மில் உங்களோட ஸ்கில்ஸ் என்ன, உங்களோட டேலண்ட் என்ன, உங்களோட தனித்துவம் என்ன, உங்களோட யூனிக்னஸ் என்ன, அந்த யூனிக்னஸை வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு வெளியே வந்து நீங்கள் வந்து அதை யூ கேன் யூட்டிலைஸ் தட் பிளாட்ஃபார்ம். இப்போ வந்து எப்படி ஒரு ரியாலிட்டி ஷோ, ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு நீங்கள் வந்து ஆடிஷன் போயிட்டு ஒரு உங்களோட டேலண்ட்டை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான ஒரு சின்ன லெவல் பிளாட்ஃபார்ம் தான் வந்து இது. இப்போது எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். சி, எனக்கு வந்து இந்த ஃபுட் வந்து ரொம்ப பேஷன். ஃபுட்டில் வந்து நான் இப்போ பண்ணுறேன், இதெல்லாம் வந்து எனக்கு நான் நிறைய இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். எனக்கு வந்து நிறைய ட்ராவல் பண்ண பிடிக்கும், நிறைய வ்ளாக்ஸ் பண்ண பிடிக்கும், நிறைய இடத்துக்கு போக பிடிக்கும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்கும். ஸோ அந்த விஷயங்களை நான் வந்து தொடர்ந்து பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்ம சேனல்லே வந்து அதுதான் கார்த்திஸ் ஜங்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ் அண்ட் ப்ளாக்ஸ் சேனல் ஆர்ட்லேயே வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் யூட்டிலைஸ் திஸ் பிளாட்ஃபார்ம் அண்ட் அந்த யூ கேன் கம் அவுட் ஆஃப் அந்த பவுண்டரியை வந்து யூ கேன் ட்ரை டு யூனோ பிரேக் அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் திங்ஸ். ஸோ தட் இஸ் வென் யூ கெட் நோட்டிஸ்ட். நம்ம வந்து நோட்டீஸ் ஆக அது ரொம்பவும் எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஈஸியான விஷயமும் அது இல்லை. ஏன்னா ஒரு ஸ்டார்டிங்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஒரு வீடியோஸ் போடும்போது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நல்லா போகும். ஓகேவா? அதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலாக வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால் அவுட் ஆஃப் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். இதை ஒரு வீடியோ வந்து நல்லா போகும், நம்ம என்ன பண்ணோம்னா ஓகே செமையாக போயிடுச்சு இனிமேல் எல்லாமே ஹிட் ஆகிடும் அப்படின்னு நினைப்போம். இல்லை, அந்த மாதிரி நடக்காது. அடுத்த வீடியோவே வந்து செமையாக ஃப்ளாப் ஆகும், அவ்வளோவா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த வீடியோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்காது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இன் சென்ஸ் நான் எதை சொல்கிறேன்னா, குறிப்பிட்ட டைமில் அந்த வீடியோ வந்து எவ்வளோ பேர்னால பார்க்கப்பட்டிருக்கு, எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் அந்த வீடியோவுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து மேட்டர்ஸ். இப்போ வந்து கரண்ட்டாக வந்து யூடியூப்பில் வந்து அந்த ரூல்ஸ் மாற்றிருக்காங்க. பார்த்தீங்கன்னா முன்னே அப்படி இல்லை, இப்போ வந்து ஃப்ரம் 2018 ஆர் சம்திங் 4000 வாட்ச் ஹவர்ஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வந்து ரீச் ஆகும்போது தான் நீங்கள் அந்த அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்க்கே வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகுறீங்க. ஸோ இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப், அவ்வளோ ஈஸியாகவும் அது வந்து நடக்க போகிறதில்ல. அதுக்கு தான் சொல்கிறேன், அந்த நீங்கள் மானிட்டைசேஷன் பின்னாடி நீங்கள் ஓடுனீங்கன்னா அது உங்களுக்கு வெறுத்துரும். நீங்கள் பண்ண உங்களுக்கான ஃபாலோவர்ஸ், உங்களுக்கான ஆடியன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் உங்களை ஃபாலோ பண்ணும். பட் இட் வில் டேக் டைம். ஒரு சிலருக்கு வந்து 1 இயரில் நடக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து 1.5 இயரில் நடக்கலாம், ஒரு சிலருக்கு கம்மியாக நடக்கலாம். பட் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுறது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு வீடியோ வந்து எடுக்கிறீங்க, அதை எடுத்துட்டு அதை எடிட் பண்ணி அதை போட்டுட்டு அப்புறம் தான் ஒன்று வீடியோ எடுக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது, ஏன்னா கஷ்டமாக இருக்கும். என்னோடய பர்சனல் டிப் அது, நீங்கள் வந்து நிறைய வந்து எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பல்காக வந்து வீடியோஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போதுலாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது அப்புறம் நீங்கள் வந்து டைம் கிடைக்கும் போது வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி நீங்கள் ஒரு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ் வச்சுக்கலாம். ஸோ வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வீடியோஸ் போட போகிறேன், இல்லைனா வந்து டைம் ஸ்லாட் செட் பண்ணிக்கலாம், இந்த டைமில் நான் வீடியோ போட போகிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஃபுல் டைம் இதில் வந்து இறங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதெல்லாம் வந்து அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் கூட ரீச் ஆக வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். ஓகேவா? கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் தேவையா? அதாவது ஒரு நல்ல பெரிய கேமரா, 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபா கேமரா தேவையா? அதே மாதிரி ஒரு நல்ல ட்ரைபாடு, பெரிய பெரிய ட்ரைபாடு தேவையா? ஒரு நல்ல வயர்லெஸ் மைக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் மைக்கோ இல்லை ஏதோ ஒரு வயர்லெஸ் மைக்கோ காஸ்ட்லியாக தேவையா அப்படின்லாம் நீங்கள் கொஸ்டின் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா இந்த எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நோ.
இது எதுவுமே வந்து இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து எதுவுமே வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. ரொம்ப உங்களோட கண்டென்ட்டு மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு ஒரு நார்மல் கேமராவில் வந்து நம்ம அதை போய் கொண்டு போய் சேர்த்துற முடியும். அப்படி தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி தான் வந்து உங்கள் கூட வந்து நான் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும். நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் இப்போ நான் வந்து ஓரளவு அப்கிரேட் பண்ணி என் கேமராவை அப்கிரேட் பண்ணி என்னால் வந்து நகர முடியுது. ஸோ இட்ஸ் ஆல் நீங்கள் கொடுத்தது தான் எனக்கு. அதே மாதிரி நீங்களும் ஒரு வேலை வந்து உங்களுக்கு எதனா வந்து சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஆடியன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உங்களுக்கான விஷயங்கள் உங்களை ஃபாலோ பண்ணி வரும். நோட் 7 ப்ரோ கேமரா யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஷூட் பண்ண ஆரம்பித்தேன் ரெட்மியில். அண்ட் இப்போது ஒன் ப்ளஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் பண்ணலாம். ஒரு சின்ன விஷயங்கள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து யாருமே இல்லாமல் நீங்களே வந்து பேசணும் கேமரா முன்னாடி அப்படின்போது அந்த ட்ரைபாட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 ருபீஸ் சம்திங் தான் அந்த ட்ரைபாட் வாங்கினேன். அது எங்கள் சென்னையில் இருக்கிறதால ரிச் ஸ்ட்ரீட் அப்படின்ற இடம் இருக்குது. அங்கே இட்ஸ் அன் எலக்ட்ரானிக் மார்க்கெட். அந்த மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் வந்து எலக்ட்ரானிக் சம்மந்தமாக கிடைக்கும். அண்டு அங்கே தான் நான் இதை வாங்கினேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கேமராமேன் அப்படின்ட்டு ஒருத்தங்க இல்லாத பட்சத்தில் இது நமக்கு பயங்கரமாக யூஸ் ஆகும். ஒரு சில வீடியோஸ்க்கு மட்டும்தான் எனக்கு வந்து கேமராமேன்ஸ்லாம் கிடைப்பாங்க. எங்கள் ரிலேஷன்ஸ் தான், வீட்டில் இருக்கிறவங்க அம்மா தம்பி அந்த மாதிரிலாம் யார் யார் கிடைக்கிறாங்களோ அண்ணனுங்க அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க கேமராக்கெலாம். இத்தனை நாள் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ எதுவுமே இல்லாமல் ஆரம்பித்தது தான் என் சேனலும் பார்த்தீங்கன்னா. ஸோ நவ் இட் இஸ் யூனோ 207 சப்ஸ்கிரைபர் கிட்டே இருக்காங்க. அண்ட் இட் இஸ் கோயிங் ஆன். டைம் ஆகும் பட் கன்சிஸ்டன்ஸாக வந்து வீடியோ போடுங்க. இப்போ என்னால் முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களாலையும் முடியும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருனாலையும் பண்ண முடியும். உங்களுக்குள்ள ஒரு யூனிக்னஸ் இருக்கும், அதை தேடுங்க, அதை ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கிற விஷயங்கள் வெளியே யாருக்குனா யூஸ் ஆகலாம். நீங்கள் சொல்கிற விஷயங்கள் கேட்டு நாளைக்கு அவங்க பெனிஃபிட் ஆகலாம். ஸோ நம்ம மட்டும் வச்சுக்கிட்டோம், நம்ம மட்டும் நல்லா இருந்தோம் அப்படிங்கிறது வந்து அது டசன்ட் சவுண்ட் குட் இல்லை. ஸோ டூ சம்திங் டு பீப்புள். நீங்கள் உங்களோட படைப்பு இன்னொருத்தங்களுக்கு பயனாகும் அப்படின்னா உங்களோட படைப்பு நல்லது. பீ இட் எனி திங், உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு அதில் பேஷன் இருக்குன்னா எவ்வளவோ பேர் எவ்வளவோ பண்ணுறாங்க. ஸோ ஆட்ஸ் தான் ஆப்வியஸ்லி நம்ம செய்கிறோன்னா வாட் இஸ் தி யூஸ் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி திங்ஸ் ஹேப்பன்ஸ் அட் தி பேக் எண்ட். நிறைய இருக்குது. ஆட்ஸ் வந்து எனேபிள் ஆகணும். அண்ட் நீங்கள் பார்க்குற வீடியோ, நீங்கள் போடுற வீடியோஸ் வந்து ஆப்வியஸாக அந்த ஒரு சில மைல் ஸ்டோன்கள் வந்து ரீச் ஆக ஆட்ஸ் எனேபிள் ஆகணும். அதுக்கு நீங்கள் வந்து அஃபிஷியலாக மெயில் பண்ணணும். இல்லைனா வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா அவங்களே உங்களை நோட்டிஃபை பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க அந்த மைல் ஸ்டோன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கெல்லாம் செட்டிங்ஸ் இருக்குது யூடியூப்பில். ஸோ அனாலிட்டிக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து எந்தெந்த வீடியோ எப்படி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எந்தெந்த வீடியோ வந்து சரியாக போகலை. அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல நினச்சது பார்த்தீங்கன்னா, ஒரு சில வீடியோஸ் வந்து நீங்கள் பயங்கரமாக எஃபர்ட் போட்டு பயங்கரமாக போடுவீங்க, செம்மையாக எக்ஸ்பெக்ட் பண்ணி போடுவீங்க, இதெல்லாம் நல்லா போகும் அப்படின்னு நினச்சி, பட் அது வந்து எதிர்பார்க்காத விதமாக அது அவ்வளோவா போவே போகாது. அண்ட் ஒரு சில வீடியோஸ் வந்து நீங்கள் கேஷுவலாக போடுவீங்க, இது சரி போட்டு விடுவோம் அப்படின்ட்டு போடுவீங்க, ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அது செம்மையாக ரீச் ஆகிடும். ஸோ ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் இட் ஒர்க். ஸோ எதையுமே சொல்லவே முடியாது. யூடியூப் வந்து அண்ட் அல்காரிதம்ஸ்லாம் வந்து நிறைய ரன் ஆகும் யூடியூப்பில். பின்னாடி பார்த்தீங்கன்னா கண்ட் வந்து கொஞ்சம் ஒரிஜினலாக வைங்க மேக்ஸிமம். ஒரு சில கோட் வந்து அதில் ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு கோடாக வந்து பேக்எண்டில் க்ரியேட் ஆகும். அண்ட் இன்னொரு அதே சேம் வீடியோ வந்து மறுபடியும் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சதுன்னா அது காப்பிரைட் இஷ்யூவில் போய் முடியும். இப்போ நிறைய இருக்குது, இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக், காப்பிரைட் கிளைம், கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படின்ட்டு நிறைய இருக்குது. ஸோ அதுலலாம் வந்து நம்ம டீப்பாக அப்புறமா நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டென்ட் உங்களது சொந்தமான கண்டென்ட்டாக இருக்கணும். உங்களோட யூனிக்கான உங்களோட கேமராவில் பதிவு பண்ண உங்களோட சொந்தமான கண்டென்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து பாருங்கள். கண்டென்ட் இஸ் முக்கியம். ஏன்னா ஸ்கூல்லேயே திட்டுவாங்க காப்பி அடிச்சா, அது ஏன்டா காப்பி அடிக்கிறானுங்க. அதே மாதிரி தான் யூடியூப்லையும். ஸோ காப்பி அடிக்கிறது தப்பு. ஃபோனில் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா லைட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். இந்த லைட் என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப மெயின். ஸோ அது இல்லைன்னா அந்த இமேஜ் குவாலிட்டி சரி, அந்த வீடியோ குவாலிட்டி சரி ரொம்ப போராக இருக்கும். ஸோ அதை வந்து மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணியாகும். எவ்வளோ முக்கியமோ ஒரு வீடியோக்கு வந்து வாய்ஸ் வந்து அவ்வளோ முக்கியம். நீங்கள் பேசுகிற வாய்ஸ் வந்து ஆடிபிளாக வந்து கேட்கணும் சரிங்களா. நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மில்க் ஷேக் வீடியோ, அதில் பார்த்தீங்கன்னா ஆடிபிளாக அவ்வளோவா இருக்காது அப்போல்லாம். அதான் புதுசு. ஸோ தட் வாஸ் மை லேர்னிங். ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு இது இந்த மைக்கு, இந்த மாதிரி ஒரு மைக் கூட நிறைய விற்குது. இந்த லெவாலியர் மைக்கு, ஆம்னி டைரக்ஷனல் அப்படின்ட்டு விற்கிறாங்க, வயர்டு மைக்கு. ஸோ அது மாதிரி ஏதாச்சும் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது வந்து வாங்கிக்கிட்டு நம்ம சேனல்லையே வந்து இருக்குது அன்பாக்சிங் வீடியோ, அதை கூட நீங்கள் போய் பார்க்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு எது ஃப்ரெண்ட்லியோ அது மாதிரி ஒரு மைக்கை வாங்கி இந்த மாதிரி நீங்கள் கிளிப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் பேசுகிற ஆடியோ வந்து நல்லா கேட்கும் எதிரில் இருக்கிறவங்களுக்கு. அப்புறம் நீங்கள் வளர வளர வந்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் மைக்ஸ் அதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம். பட் ஆரம்ப ஸ்டேஜஸில் எந்த ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுமே அவசியம் இல்லை. உங்களுக்கான க்ரியேட்டிவிட்டி இருந்தால், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கிளாரிட்டி இருந்தால்,
எல்லாருமே இதை வந்து செய்யலாம், தவறில்லை. அதே மாதிரி கமெண்ட்ஸ், ஸோ எப்படி சொல்கிறது, இன் சென்ஸ் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மேட்ரு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கண்டென்ட்டை வந்து ஒரே மாதிரி ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்ல முடியாது. அது இன்னொரு முக்கியமான விஷயம். ஒரு சில ரிலேட்டிவ்ஸ் வந்து இருப்பாங்க, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம பையன், நம்ம தெரிஞ்சவன், நம்ம ஃபேமிலி பையன், ஸோ நீங்கள் என்ன வீடியோ போட்டாலும் பார்ப்பாங்க, நீங்கள் நல்லா போட்டாலும் பார்ப்பாங்க, நீங்கள் லூஸ் தரமாக போட்டாலும் பார்ப்பாங்க, மட்டும் நம்பி நம்ம வந்து இருக்க முடியாது. ஸோ நான் வந்து ஃபேமிலி எல்லாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவேன், நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிட சொல்லுவேன், நான் வந்து சப்ஸ்கிரைபர் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவேன் 1000 சப்ஸ்கிரைபர் அப்படின்லாம் மனசில் என்ன இருந்தால் கண்டிப்பாக அது நடக்காது. நீங்கள் எத்தனை பேரன்ட்டு போயிட்டு கேட்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் இந்த சப் ஃபார் சப்பு, நான் உன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நீ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு, அந்த மாதிரியான விஷயங்கள், இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சப்ஸ்கிரைப், இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் வச்சு வந்து நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியாது. உங்கள் கண்டென்ட்டை பிடிச்சி, நீங்கள் பண்ணுற விஷயங்கள் பிடிச்சி, நீங்கள் கொடுக்குற யூனிக்னஸில் வந்து அவங்க வந்து லைக் பண்ணி அப்புறமா உங்களுக்கு ஆடியன்ஸ் க்ரியேட் ஆகிறாங்க பாருங்கள், அந்த ஆடியன்ஸ் மட்டும்தான் நீங்கள் செய்கிறத பார்ப்பாங்க. மற்ற யாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமுக்கு பார்ப்பாங்க, இது நல்லா இல்லைன்னா போயிடுவாங்க. அதனால் உங்களோட கண்டென்ட் மேலே நம்பிக்கை வைங்க, உங்களோட க்ரியேட்டிவிட்டி மேலே நம்பிக்கை வைங்க. அந்த ஒரு சில வீடியோஸ் வந்து நல்லா போகலை, ஒரு சில வீடியோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி போகலை அப்படின்னா அதுக்கும் வந்து மனம் தளரிடக்கூடாது. ஸோ அந்த அதனால் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிறது வேலைக்காவது. ஸோ வி நீட் டு கீப் கோயிங் ஆன். ஒன்று சரியாக போகலை அப்படின்னா மேபி ஒன்று சரியாக போகும். எனக்கு என் லைஃப்பில் அது பர்சனலாக நடந்திருக்கு. நிறைய ஆக்சுவலாக அந்த ஆலு பன்னீர் பால்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் அவ்வளோவா அது வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. இப்போ அது நல்லா போயிருக்கு அண்ட் இப்போ அது நல்லா ரீச் ஆகிருக்கு. இந்த அது வந்து எல்லா இண்டிவிஜுவல் வீடியோஸ்க்கும் மெட்ரிக்ஸ் இருக்குது, அனாலிட்டிக்ஸ் இருக்குது. இத்தனை ஹவரில் அந்த வீடியோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அடுத்த நாள் ஒரு 24 ஹவர்ஸில் அந்த வீடியோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, கடந்த ஒரு மந்தில் அந்த வீடியோ வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ மெட்ரிக்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மெட்ரிக்ஸ் அந்த டைம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் கூட அந்த வீடியோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் சொல்ல முடியாது, அதுக்கப்புறம் அந்த வீடியோ நல்லா போகலாம். அதனால் எப்போவுமே ஒரு ஃபெயிலியர் கண்டு தோண்டாதீங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். முடியல என ஆக்சுவலாக எனக்கும் தான் தோணிருக்கு எவ்வளோ வாட்டி வந்து, இப்போ முடியலடா அந்த மாதிரி விடாதீங்க. அது வந்து என்னால் முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஒர்க்கு பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து இந்த யூடியூப்லாம் வந்து பண்ணிவிட்டு ரெக்கார்டிங் எடிட்டிங் அது இதுன்ட்டு எக்கச்சக்க ஸ்ட்ரெஸ் இருக்கும். எல்லாமே இருந்தாலும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு திருப்பி நீங்கள் ஃப்ரெஷ் மூடோடு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எனர்ஜி மறுபடியும் ரீகெயின் ஆகும். திருப்பி திருப்பி இந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். இந்த இடத்துல வந்து எப்போனா உங்களுக்கு அந்த ஒரு சோர்வு ஏற்படும் போது தூங்கி எழுந்திரிச்சு ஒரு ரிலாக்ஸ் ஆகி திருப்பி ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், மறுபடியும் உங்களால் வந்து முடியும். எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங்க்கு ஏகப்பட்ட ஆப்ஸ் வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது, வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் ஆயிருக்காது, மார்க் இருக்கும். நீங்கள் ஃப்ரீ ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வாட்டர் மார்க் இருக்கும். நீங்கள் பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெய்டு வெர்ஷனில் உங்களுக்கு வந்து அந்த ஃபீச்சர்ஸ்லாம் எனேபிள் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்தி பார்க்கலாம். நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது, நிறைய யூடியூப்லேயே வந்து உங்களுக்கு தெரியாத டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு எக்கச்சக்க பிளாட்ஃபார்ம் இருக்குது. நிறைய இது ஒரு பெரிய ஃபோரம். நிறைய யூடியூப் வந்து இன்றைக்கி வந்து தேதியில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ஷனரி மாதிரி. இன்றைக்கி உங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரில அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஆன்சர்ஸுமே கிடைக்கும். ஒரு வேளை யாருனா அந்த மாதிரி பிகினர்ஸ் யாருனா செய்யணும் அப்படின்ட்டு ஒரு தயக்கத்தோடு இருந்தீங்கன்னா, ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிட்டே இருந்து ஏதாவது ஒரு தயக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தயக்கத்தை வந்து தள்ளி வைங்க. உங்களுக்கான டைம் வராது, உங்களுக்கான டைம் நீங்கள் தான் கிரியேட் பண்ணணும். எனக்கு வந்து நான் இந்த மாதிரி வந்து கன்ஃபியூஷனாக வந்து நான் இருக்கும்போது எனக்கு வந்து என்னடா எப்படா பண்ணலாமா வேணாமா இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ரொம்ப தயக்கம், ரொம்ப நாள் தயக்கமாக இருந்தது. ஸோ அந்த மூமெண்ட்டில் எனக்கு ஒரு ஒரிஜினல் கிளாரிட்டி எனக்கு வந்து கொடுத்தது யாருன்னா எங்கள் அக்காவோட ஹஸ்பண்டு. ஸோ அவர் பேர் அஜய். ஸோ தான் லாஸ்ட்டாக அவர்கிட்ட பேசும்போது தான் அவர் தான் சொன்னார், நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியா அதை வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணு, ரொம்ப தள்ளி போடாது, அது நல்ல விஷயம் நினைக்கிறியா டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணு, டிலே பண்ணாது அப்படின்னாரு. ஸோ அந்த இன்புட் பட்டன் மைண்டில் ஏற்றிங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக அது வந்து மைண்டுக்குள்ளே ஏறிடுச்சு, அதை செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் வந்து நம்ம சேனல். இதை தவிர எனக்கு இன்னும் ஒரு சில இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து இருக்குது. ஆக்சுவலாக மியூசிக்கில் வந்து எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து இன்கேஸ் உங்களுக்கு நம்ம அதே பேர் கார்த்திக்ஸ் ஜங்ஷன், இன்னும் நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் எஃபிலலாம் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் போய் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு அந்த மியூசிக் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது, அதையும் வந்து நான் அங்கே வந்து காமிச்சிருக்கேன். நிறைய வந்து சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் க்ரியேட் பண்ணி போட்டுட்ருப்பேன் சிங்கிங் வீடியோஸ்லாம். ஸோ கார்த்திக்ஸ் ஜங்ஷன் சேம் பேர். ஸோ அதுக்கான விஷயங்களும் வந்து பண்ணிகிட்ருக்கேன். பட் அது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக க்ரியேட் ஆகும்போது ஐ திங்க் எல்லா நிறைய விஷயங்களும் அதுலேயும் கூடி வரணும். அது அப்படியே ஜஸ்ட் லைக் தட் பண்ண முடியுமான்னு தெரியல. நிறைய நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்காகவும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும், சுத்தமாக தூக்கமே இருக்காது. இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம் என் கண், என்னோடய ஸ்ட்ரெயின், தூக்கம் மெயினாக வந்து தூக்கம் வந்து கண்டிப்பாக இருக்காது. ஓகேவா, தூக்கம் வந்து கண்டிப்பாக சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். கொஞ்ச நாளைக்கு
ரொம்ப இல்லை, யூ நீட் டு மேனேஜ் சரிங்களா. ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் போட்டு ஹெல்த்தையும் வந்து ஸ்பாயில் பண்ணிக்க முடியாது. நம்ம தூங்கணும், நல்லா சாப்பிட்ணும், அதே சமயம் இதையும் ஃபோக்கஸ் பண்ணோம், நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதையும் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சிலர் நினைக்கலாம் ரொம்ப ஈஸியான லைஃப், ஜாலியான லைஃப், செம்மையாக இருக்காங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பட் இட் டசன்ட் ஒர்க் தட் வே, டசன்ட் ஒர்க். ஐ ஆம் டேம் ஷுர் அபவுட் இட். அப்படி நடக்காது அது. ஓவர் நைட்டில் பெரியாளான கதை சத்தியமாக சாத்தியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எந்த யூடியூபர் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்களோட உழைப்பு கண்டிப்பாக இருக்கும், கண்ணாபின்னு இருக்கும் கண்டிப்பாக. அது இல்லாமல் வரவே முடியாது. அதெல்லாம் ராக்கெட் சயின்ஸ், ராக்கெட் சயின்ஸ் இல்லை, அதாவது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் சின்ன விஷயமும் இல்லை. இதுவும் ஹார்ட் சீட் தான், உட்காந்து பார்த்தா தான் தெரியும், அந்த பொறுப்பு ஏற்றுக்கும் போது தான் தெரியும். யூனிட் தி கன்சிஸ்டன்சி, உங்களுக்குள்ள அந்த ஃபயர் இருக்கணும், உங்களுக்குள்ள அந்த மோட்டிவ், இந்த கன்சிஸ்டன்சி. போடுவேன், வீடியோஸ் பண்ண பிடிக்கணும். ஸோ டூ, பேஷன் கொண்டு வாங்க, உங்களுக்குள்ளே இருக்கும், ஜஸ்ட் பிரிங் இட் அவுட் அண்ட் எவ்ரி திங் வில் ஒர்க் அஸ் ஹவ் யூ எக்ஸ்பெக்டட். பட் இன் அ லாங் ரன், உடனே நடக்காது. ஏதோ இந்த இது வந்து யாருனா ஒரு சிலருக்கு போய் இது வந்து சேர்றவங்களுக்கு வந்து யார் மேபி ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து இதை தூண்டி விட்டு அவங்களும் வந்து நல்லா பண்ணுவாங்க, நல்லா அச்சீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசை தான். மற்றபடி நான் வந்து நம்ம சேனல் வந்து எப்போவுமே வந்து ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவேன். லைக் ஸ்டார்ட் அப் அப்படின்னாலே தே ஸ்டார்ட் அப் வித் லாட் ஆஃப் கனவு இல்லை. நானும் ஒரு ஸ்டார்ட் அப் தான், ஒரு 2 மாதம் முன்னாடி இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கும் வந்து பயங்கரமான கனவுகள் நிறைய இருக்கும்ல ஆப்வியஸாக. ஸோ அந்த ஸ்டார்ட் அப்புக்கு நம்ம வந்து ஆதரவு கொடுக்கணும். இந்த மாதிரி வளர்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு தோளாக இருக்கணும், ஒரு ஷோல்டராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய ஆசை. ஸோ அதுக்காக தான் வந்து யார் என்ன ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ரிவ்யூ பண்ணுங்கள் ப்ரோ, அது போடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னால் கூட ஐ ஜஸ்ட் என்னால் முடிஞ்ச இது நான் வந்து ஐ கோ அல் டூ. ஸோ அப்படிதான் வந்து ஒரு சில வீடியோக்கள் நான் வந்து பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனலில், நீங்கள் பார்க்கலாம், நிறைய இருக்கும் ஸ்டார்ட் அப்ஸ் நான் வந்து போயிட்டு ரிவ்யூ பண்ணது. பண்ணுங்கள், ஆல் தி வெரி பெஸ்ட். யாரெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யூ கைஸ். டூ இட் வித் ஃபுல் ஹார்ட், முழு மனசோட பண்ணுங்கள், ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க, அதே சமயம் தள்ளி போடாதீங்க நல்ல விஷயங்கள். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி வந்து இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னா எனக்கு இந்த தயக்கம் இருக்குது ப்ரோ, எனக்கு வந்து இது பண்ணணும், ஏதாவது டவுட் இருக்குது, எனக்கு ஹெல்ப் ஏதாவது வந்து ஏதாவது இது இந்த சஜஷன் கொடுங்க, அந்த சஜஷன் கொடுங்க, ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் வந்து அதை பார்க்குறேன், எல்லா கமெண்ட்டையும் நான் படிப்பேன், எந்த கமெண்ட்டையும் படிக்காமல் இருக்க மாட்டேன். ஸோ எவ்ரி கமெண்ட் எல் ரிவ்யூ அண்ட் என்னால் எனக்கு தெரிஞ்ச சஜஷன்ஸ், என்னால் என்ன முடியும், என்னால் என்ன வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், என்னால் என்ன சஜஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் பார்த்து கண்டிப்பாக எழுது. ஸோ see you all in another great video, friends. Love you all. Take care. Bye-bye.